விரைவுச் செய்திகள். தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி கோயம்புத்தூரில் வாக்காளர் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. ஆர் எஸ் புரம் டிபி சாலையில் நடைபெற்ற இந்த சைக்கிள் பேரணியை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக முதுநிலை மண்டல செயலாளர், கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கொடைக்கானலில் தேசிய விலங்கான புலியின் பற்கள் மற்றும் நகங்களை விற்க முயன்ற 2 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் காய்கறி மார்க்கெட் பகுதியில் புலி பற்கள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து வனத்துறையினர் மற்றும் வன உயிரின புலனாய்வு நுண்ணறிவு துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அப்சர்வேட்டரி பகுதியைச் சேர்ந்த இருவர் இவற்றை விற்பனை செய்ய முயன்றது தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த வனத்துறையினர் அவர்களிடமிருந்த 4 புலி நகங்கள் மற்றும் பற்களை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் வேட்பாளர்களுக்கு சின்ன ஒதுக்கீடு செய்யும் போது தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான கார்த்திகா தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுடன் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் போது சின்னங்கள் ஒதுக்கப்படும் என்று தெரிவித்தார். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தையொட்டி ராமநாதபுரத்தில் கொண்டாட்டங்கள் துவங்கியுள்ளன. சையத் அம்மாள் பொறியியல் கல்லூரியில் சுதந்திர இந்தியாவின் வைரவிழா புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. மகாத்மா காந்தியடிகள், சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திரபோஸ் உள்ளிட்ட சுதந்திர போராட்ட வரலாற்று தலைவர்களின் முக்கிய தியாக நிகழ்ச்சிகள் புகைப்படங்களாக இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. நாமக்கல் மாவட்டத்தில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் முழுமையாக கண்காணிக்கப்படும் என்று ஆட்சியர் மெகராஜ் உறுதியளித்துள்ளார். தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நாமக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேர்தல் ஆணைய மேலிட பார்வையாளர்கள் 8 பேர் கலந்து கொண்டனர். தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த 409 இளைஞர்கள் இந்திய ராணுவத்தின் காலாட்படையின் பயிற்சி முடிந்து புதிதாக இணைந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் பானாசிங் என்ற இடத்தில் உள்ள முகாமில் கடந்த ஓராண்டாக பயிற்சி பெற்று வந்தனர். ஜம்மு காஷ்மீரில் இருந்து ராணுவ பணிக்கு மேலும் இளைஞர்கள் வர வேண்டும் என்று இந்த பயிற்சி அகாடமியின் அதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் எம்கே தாஸ் அழைப்பு விடுத்துள்ளார். நடுக்கடலில் படகில் கோளாறு ஏற்பட்டதால் தத்தளித்த 6 பேரை இந்திய கடலோர காவல் படை பத்திரமாக மீட்டுள்ளது. மங்களூர் துறைமுகத்திலிருந்து சரக்குகளை ஏற்றிச் சென்ற போது மேற்கு காசர்கோட் பகுதியிலிருந்து 30 கடல் மைல் தொலைவில் படகு என்ஜினில் திடீரென கடல் நீர் புகுந்ததால் இதில் பயணம் செய்த 6 பேரும் கடலில் தவறி விழுந்தனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த இந்திய கடலோர காவல் படை இவர்கள் அனைவரையும் பத்திரமாக மீட்டு புதிய மங்களூர் துறைமுகத்திற்கு கொண்டு சென்றனர். கோவாவை தலைமையிடமாக கொண்ட இந்திய கடற்படையின் விமானப்படை பிரிவான கோப்ராவின் வைரவிழா இன்று கொண்டாடப்படுகிறது. 1961 பிரான்ஸ் நாட்டின் ஹைரிஸ் நகரில் முதன்முறையாக நிறுவப்பட்டது. ஆண்டுதோறும் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி கோவாவில் உள்ள கடற்படை அலுவலகம் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளிக்கிறது.